இதயம் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே அமைதி தேடி அலைய நெஞ்சமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய திருப்பலியிலே எஃப்எம் செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் வேண்டுவோம். மேலும் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஹென்றி மவுட்ஸ்லே அவர்களுக்காகவும் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் இந்த திருப்பலியிலே நாம் வேண்டுவோம். மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இறைவன் நிறைவான சுகத்தை தர வேண்டுமென்றும் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூயாவியாரின் ஆற்றலை எங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை உண்மையான மனதுடன் பற்றி கொண்டு அதை எங்கள் நன்னடத்தையில் வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அப்பல்லோ திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அப்பல்லோ கொரிந்தில் இருந்த போது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து
तमक पिन्वरुं येसु विडं नंबिक्की कोलुमारु कूरीनार एंटार। इदे केट मक्कल आंडवराय येसु विन पेराल तिरुमुलुक्कु पेट्टनर। पवल अवर्गल मीदु कैगले वेत्तुदुं तूय आवी अवर्गल मेल इरंगियेदु। अप्पलुदु अवर्गल परवस पीछी पेसिनर। इरैवाकुं उरैत्तनर। अंगु एरकुरेय पनिरेंडु पेर इरंदनर। पिन्बु पवल तुलिगेकूडं सेंडार। அங்கு அவர் மூன்று மாதங்கள் இறையாட்சி பெற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்ப செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதுரை பாடல் பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுள் எழுந்தருள்வார். அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையின்றி ஓடிப்போவர். புகையடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவார்கள். நெருப்பு முன் மெழுகு உருவது போல கடவுள் முன் பொல்லாரும் அழிந்து போவர். பல்லவி, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரே மகிழ்ச்சியடைவர். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். பல்லவி, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தவரின் காப்பாளராகவும் இருப்பார். தூயகத்தில் உறையும் கடவுள், தனித்திருப்பவருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். பல்லவி, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா 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 கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானா மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்துவின் கடவுள் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சே உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி 16:29-33 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர், உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது, இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போய்வீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள்.
ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, முதல் திருவிருந்து பெறுவதற்காக தங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளிடம் நாம் ஆண்டவர் இயேசுவை பற்றி கேட்டால், கடவுளை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? படைப்பு பொருட்களை பார்த்து அவரை அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகை படைத்தவர் யார்? கடவுள். இப்படி நாம் கேட்கின்ற பொழுது பிள்ளைகள் தாங்கள் படித்த அறிவை வைத்து அல்லது மனப்பாடம் செய்ததை வைத்து அழகாக பதில் சொல்லிவிடுவார்கள். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தார், நமக்காக சிலுவை சாவை ஏற்றார், உயிர்த்தெழுந்தார், விண்ணகத்திற்கு சென்றார் என்று நாம் அனைவரும் நம்புகிறோமா என்று நம்மிடம் இன்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? உண்மையிலேயே நான் ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்தார், எனக்காக சிலுவை சாவை ஏற்றார், உயிர்த்தெழுந்தார், விண்ணகத்திற்கு சென்றார் என நம்புகிறேன் என்று நான் சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதை என்னுடைய செயல்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். எப்படி? இந்த கொரோனா தொற்று காலத்திலே ஒருவேளை என்னுடைய குடும்பத்தில் இருந்தும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம், ஒருவேளை எனக்கு தெரிந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவர்களுக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் வைத்திருக்கிறவள் என்கிற முறையிலே நான் என்ன பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய சொற்கள் அவர்களுக்கு நம்பிக்கை தருவதாக இருக்கிறதா, அல்லது பாதிக்கப்பட்டவரை மேலும் மேலும் பயமுறுத்துகின்ற விதத்திலே என்னுடைய வார்த்தைகள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு. ஐயோ, எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்ததோ, ஏன் இந்த கஷ்டம் இந்த நிலையிலே இந்த சூழ்நிலையிலே இந்த நேரத்திலே வந்ததோ என்று சொல்லிக்கொள்பவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கூட சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கும் வரை உங்களுக்கு துன்பம் உண்டு. இரண்டாவதாக ஒன்று சொல்லுகின்றார், அதுதான் முக்கியம், எனினும் துணிவுடன் இருங்கள், பயப்படாதீர்கள், ஏனென்றால் நான் உலகை வென்று விட்டேன். ஆம், அன்பிற்குரியவர்களே, இதுதான் இன்றைய செய்தி. பயப்படாதீர்கள், துணிவுடன் இருங்கள். எந்த விதமான கொடிய நோயால் அவதிப்பட்டிருந்தாலும், எந்த விதமான பல்வேறு கஷ்டங்களால் நீங்கள் சூழப்பட்டிருந்தாலும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள், துணிவுடன் இருங்கள். இன்றைக்கு பதிலுரை பாடலிலே மிக அழகாக வாசிக்க கேட்டோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகிறார். ஐயோ, ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த கொரோனா என்கிற தொற்றால் நான் தனித்து இருப்பதற்காக மற்றவர்களால் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே, இந்த நிலையிலே நான் வாழ்ந்தது இல்லையே, எனக்கு கஷ்டமாக இருக்கிறதே, என்னால் முடியவில்லையே, ஏன் இந்த சோதனை
என்று ஒருவேளை நினைத்து நினைத்து மன அழுத்தத்திலே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார், நான் உலகை வென்றுவிட்டேன், துணிவுடன் இருங்கள். மட்டுமல்ல, தனித்திருப்போருக்கு உறைவிடம் அமைத்து தருபவராக கடவுள் இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களை, எனவே நாம் அனைவரும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை, திகிலுற தேவையில்லை. ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை தனித்து அவர் விடமாட்டார், அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை நம்மை இந்த தொற்று நோயிலிருந்து விடுவிக்க வேண்டும், நம்மை குணப்படுத்த வேண்டும், நமக்கு மனதிலே நிம்மதியை அமைதியை தர வேண்டும். எனவே இந்த உறுதியான நம்பிக்கையுடன் துணிவுடன் தொடர்ந்து ஆண்டவரிலே தஞ்சம் புகுவோம். நம் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நம்மிடம் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார், துணிவுடன் இருங்கள், ஏனென்றால் நான் உலகை வென்றுவிட்டேன். ஆமென். நான் தரும் காணிக்கையை உவக்கூட நீர்ப்பா என் இறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கையை உவர் கூட நீர்ப்பா என் இறைவா, பலியனையனை நான் தருகின்றே, பலியனையனை நான் தருகின்றே, உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றே, பதமலர் பணிந்து மகிழ்கின்றே, உனக்கென நான் தரும் காணிக்கையை உவர் கூட நீர்ப்பாய் என் இறைவா. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக, உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றே, படைப்பினில் சிறந்ததை தருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போல்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இம்மாசற்ற பலி எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இது எங்கள் உள்ளங்களில் விண்ணக அருளின் ஆற்றலை பொழிவதாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர்.
அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பூஸ்தலிக்கு நிர்வாகி ஆண்டனி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்தீர். இந்த புனிதமிக்கமும் உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூண்டி நிற்கச் செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நீ காத்து நினைவாழ்வதா. நிலவின் ஒளியிலும் இருளுண்டு
புகழுண்டு என்றும் இகழுண்டு இமய உயர்விலும் தாழ்வுண்டு மாற்ற இயலதை மாற்றவும் அதற்கு மேலதை ஏற்கவும் மாற்ற இயல்வதை மாற்றவும் அதற்கு மேலதை ஏற்றவும் உனது அருள் தந்து மனித நிலை நின்று வாழ வரம் தருவா ஒருவரம் நான் கேட்கின்றேன் திருப்பதம் நான் பணிகின்றேன் மனிதனாக முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கின்றேன் ஒரு வரம் நான் கேட்கின்றேன் திருப்பதம் நான் பணிகின்றேன் நன்றி கூறி மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம் பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே அன்பானவர்களே நீங்கள் அனைவரும் பத்திரமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன் தொடர்ந்து சுடுநீர் குடிக்கவும் அதே நேரத்திலே ஆவி பிடிக்கவும் நீங்கள் இந்த பழக்கங்களை கடைபிடிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஒருவரை ஒருவர் தற்காத்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது எனவே தொடர்ந்து நம் ஆண்டவரிடம் வேண்டுவோம் இந்த கொரோனா தொற்று நமது சமுதாயத்திலிருந்து அகல வேண்டும் நமது பங்கு நமது மாவட்டம் நமது நாடு இந்த தொற்றிலிருந்து விடுபட அனைவரும் தொடர்ந்து செபிப்போம் புனித யோசேப்பிடம் செபிப்போம் மீட்பரின் பொறுப்பாளரே பேறு பெற்ற கன்னிமரியாவின் கணவரே வாழ்க கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார் மரியா உம்மில் தம் பற்றுறுதியை வைத்தார் உம்முடன் கிறிஸ்து மனிதரானார் பேறு பெற்ற புனித யோசேப்பே எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்யும் வாழ்வின் பாதையில் எம்மை வழி நடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும் எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி என்
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன்.